மக்காவின் முந்தைய பெயர் என்ன? ஏ ஜித்தா, பி தாயிஃப், சி பக்கா, டி ரியால். ரியால் சவுதியில் சல்லிக்கின் அப்படி சொல்லுவாங்க தானே. ரியால் ஜித்தாவும் இல்லை, சி பக்கா. ஷுவரா? சரி, அப்போ கன்ஃபார்மாக சொல்கிறீங்க பக்காண்டு தான், தாய்ஃப் இல்லை? இல்லை. ஷுவர்? கான்ஃபிடென்ட்? எஸ். லைஃப் லைன் தேவையில்லை, வேணாம், லாக் பண்ணிடுவோம். கம்ப்யூட்டர் லாக் த ஆன்சர் சி பக்கா. ஏமணி பட பாட்டுன்னு இருக்குது, தாயிப் நகரத்தில் சொல்லி கேட்டுக்கிறீங்களா? கேட்டு மக்காவுக்கு போய்க்கிங்களா? இல்லை, போக ஆசைக்கு இன்ஷா அல்லா. வாப்பாட கேட்டிக்கிறேன் வாப்பா சொல்லுவார், படித்து முடிஞ்சு இன்ஷா அல்லா போங்கன்றார். என்னது போகிறதுக்கு ஆசைப்பட்றீங்க, வேலைக்கா? வேலைக்கு இல்லை, சும்மா ஆசை உண்டு அங்கே போயிட்டு இருந்துட்டு அப்படி வர ஓடுமேன்னு ஒரு ஆசை. உம்ரா செய்கிறதுக்கு, ஹஜ் செய்கிறதுக்கு உமா பாப்பா எல்லாரும் எடுத்து போகணுண்ணா. அப்போ உம்ரா செய்கிறதுக்கு, ஹஜ் செய்கிறதுக்கு ஆசை உண்டு இருக்குது. ஓ, பெருசாக உமா பாப்பா கூப்பிட்டு போயிட்டு அவங்களையும் ஹஜ் செய்ய வைக்கணும், உம்ரா செய்ய வைக்கணுண்டு. ஓ, அவங்க ஏற்கனவே ஹஜ் உம்ரா செஞ்சுருக்கிறாங்களா இல்லாட்டி? வாப்பா ஒரு முறை செஞ்சிக்கிறாரு, உமா என்ன செஞ்சில்லை. உமா கேட்க நீக்கிற வாப்பா கிட்ட கூட்டி போக சொல்லி வாப்பா இன்ஷா அல்லாஹ் பாப்பம் எண்ணிக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் உங்களோட கனவு நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம். சி பக்கா தான் மக்காவுடைய முந்தைய பேர் என்று சொல்லி நீங்கள் ஆன்சர் லொக் பண்ணியிருக்கிறீங்க. இந்த ஆன்சர் சரியா பிழையா? சரி, அப்போ சாராவுடைய பதில் சி பக்கா தான் மக்காவுடைய முந்தைய பெயர் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பதில் சரியானதா பிழையானதா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர். நீங்கள் சொன்ன பதில் சி பக்கா என்பது சரியான பதில். மக்காவுடைய முந்தைய பெயர் பக்கா என்பது திருக்குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம். முதல் ஆலயம் வந்து பக்காவில் தான் கெட்டப்பட்டிருக்குது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டு.